வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வி பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்க, ரொம்பவுமே ஈஸியான ஒரு 5 மார்க் கேள்வி. இது எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ் 7.2 மூணாவது கணக்கு. கவனமாக பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஒரு 4 ஸ்டெப்பில் அதை சம் முடிச்சிடலாம். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மர கூம்பின் உயரம், கோன், கூம்புடைய வடிவம் எப்படி இருக்குன்னா கீழே வட்டமாக இருக்கும், மேல் நோக்கி ஒரு முக்கோணம் மாதிரி வடிவத்தில் இருக்க போதும். இதுதான் கூம்புடைய வடிவம், ஒரு கோனோட வடிவம். ஓகேவா? இந்த கோனுடைய சுற்றளவுனா இந்த மதிப்பு. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு வட்டம்ன்ட்டு. ஓகேவா? சுற்றளவு மதிப்பு வந்துட்டு கூம்பின் மரக்கூம்பின் சுற்றளவு. இந்த கூம்பு வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. மரக்கூம்பின் சுற்றளவு 484 சென்டிமீட்டர். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் உட்டன் கோன் ஈக்குவல் டு 484 சென்டிமீட்டர். இது கொடுத்துருக்காங்க, இதோடைய சுற்றளவு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கூம்பின் உயரம் கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் தி ஸ்கோன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 105 சென்டிமீட்டர் உயரம் அல்லது ஹைட். தமிழ் மீடியம் பசங்க, தமிழ் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஹைட் வந்து எவ்வளோ? 105 சென்டிமீட்டர் அல்லது 105 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கூம்பின் கன அளவு. கன அளவு, வால்யூம் ஆஃப் கோன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, வி ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா. என்ன நம்மளுக்கு தெரியும்னா உயரம் கொடுத்துருக்குறாங்க, ஹெச்சோட மதிப்பு தான் உயரம், அது கொஸ்டின்லேயே இருக்கு. ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க, ஆரம் மதிப்பு, ஆரத்துடைய ரேடியஸுடைய வேல்யூ, அது எனக்கு கொஷினில் கொடுக்கல. ஆனால் மறைமுகமாக சுற்றளவு கொடுத்துருக்காங்க, மரக்கோம்பின் சுற்றளவு. நான் அது ஏற்கனவே என்ன சொன்னால், இது அடிப்பகுதி வந்து ஒரு வட்டமாக இருக்கும், ஒரு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. சுற்றளவுடைய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484. ஸோ 2πr-உடைய மதிப்பு 484. அப்போ 6 தான் எனக்கு இங்கே வேணும் இல்லையா? அப்போ 6 மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே 2π-ம் 6-ம் பெருக்கல் மதிப்பில் இருக்குது, வரிசையாக இருக்கலாம், பெருக்கிருக்குன்னு அர்த்தம். அதை ஈக்குவல் டு தாண்டி போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். ஸோ 484/2π. ஓகேவா? அவ்வளோதான், சம்மில் எடுத்து போடலாம். 6 எனக்கு தெரியும், ஹெச் தெரியும் இல்லையா, போடுவோம். ஈக்குவல் டு 1/3 பை, அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் மாற்றாதீங்க. 6-ஓட மதிப்பு என்னது? 424/2π. ஆர் ஸ்கொயர், வர்க்கம் 2 இருக்கு இல்லையா, அதனால் 2. பெருக்கல் ஹெச்சோட மதிப்பு என்ன? 105 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் போட வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் அலகு எப்படி வரும்னு பார்த்துக்கோங்களேன். 1/3 பை, பையை தான், இதெல்லாம் நம்பர்கள், இதெல்லாம் மாறிலிகள், இதுக்கெல்லாம் அலகு கிடையாது. ஆரத்துடைய அலகு என்ன? ரேடியஸுடைய அலகு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ப்ரூவாக சென்டிமீட்டரில் தான் இருக்கும், இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால ரேடி ஆரமும் சென்டிமீட்டர் தான். ஆர் ஸ்கொயர்ன்றதுனால அது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். பெருக்கல் உயரத்துடைய அலகு என்ன? சென்டிமீட்டர் தான், அதுவும் சென்டிமீட்டர் தான். அப்போ இதுக்கெல்லாம் அலகு இருக்காது, அலகு மட்டும் பார்க்குறப்ப இங்கே சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், பொதுவாக ஒரு சென்டிமீட்டர் போடு. இங்கே மேலே 2 இருக்குது, இங்கே மேலே எதுவும் இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், 2-ஐயும் 1-ஐயும் கூட்டினா 3. வரப்போகிற பதிலோட இந்த சென்டிமீட்டர் கியூபையும் சேர்த்து போடணும். கன அளவு எழுதுகிறப்ப எப்பயுமே சென்டிமீட்டர், அந்த அலகு வந்து 3-அடியில் தான் இருக்கும், கியூபில் தான் இருக்கும், அந்த மைண்டில் வச்சுக்கோ. இப்போ நம்ம இதை தீர்வை கண்டுபிடிப்போம். 1/3 பெருக்கல் பை பெருக்கல் 484 இல்லையா, 484 பெருக்கல் 484, 4 4 16, 4 8 32, 1 33, 4 4 16 16 3 19, 8 4 32, 8 8 64 3 67, 8 4 32, 32 6 38. அதே தான் இங்கேயும், 6 3 9 1, 6 5 22, 3 6 6 8 14, 13 2, 2 3 2 3, 4 2 5 6 பை, கீழே வந்து 2 வர்க்கம் பண்ண 4 வந்துடும், பெருக்கல் பை ஸ்கொயர்.
பெருக்கல் இந்த 105 ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் ஒரு இங்கே பை ஸ்கொயர்னால் ரெண்டு பை இருக்கும், இங்கே ஒரு பை இருக்குது, அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இங்கே ஒரே ஒரு பை வச்சுக்கோங்க. இப்போ மீதி என்ன இருக்குது? 2, 3, 4, 5 2, 3, 4, 2, 5, 6 / 4 பை பெருக்கல் 105. பெருக்கிறதுல தான் கவனமாக பெருக்கணும். இந்த 3 வந்துட்டு இதை அடிக்கலாம், எவ்வளோ தூரம் அடிக்கலாம், 35 மடங்கு அடிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி 4 பையால் வகுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் பெருக்குங்க, 2, 3, 4, 2, 5, 6 பெருக்கல் இந்த 35 பெருக்க போகிறேன். எனக்கு மதிப்பு என்ன வந்திருக்குன்னா 8, 9, 8, 8, 1, 9, 8, 9, 6, 0 வரும் பை 4 பை. இந்த 4 இதோட அடிக்கிறப்ப எத்தனை வரும்னா, இந்த 4 இதோட அடிக்கிறப்ப 2, 0, 4, 9, 7, 4, 0 வரும் ஈக்குவல் டு 2, 0, 4, 9, 7, 4, 0. பையோட மதிப்பு என்ன? 22/7. இந்த 22/7 இங்கே வகுத்தல் இருக்கு இல்லையா, அதே நான் பெருக்கல்ல மாற்றி எழுதுனா என்ன மாதிரி வந்துடும்னா, இந்த இங்கே கண்டினியூ பண்ணுற பாருங்க, 22/7 பெருக்கலாக மாறுறப்ப என்ன ஆகும்னா 7/22 எழுத ஆரம்பிச்சிடலாம். 7/22 இங்கே வகுத்தல் இருக்குது, அப்படியே மேலே கொண்டு போய் பெருக்கல்ல மாற்றி எழுதுறேன், விகிதமாக மாறி எழுதுறது. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சரை எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த 22 இதை அடிக்கிறப்ப எத்தனை மடங்கு அடிப்படும் தெரியுமா? 9, 3, 1, 7, 0. ஓகேவா? இதை அடிச்சு இது 22 வாய்ப்பாட்டில் இத்தனை மடங்கு வரும், இல்லைனா இந்த ரெண்டு நம்பரை வகுத்து பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பெருக்கல் 7 ஈக்குவல் டு 6, 5, 2, 1, 9, 0. அவ்வளோதான் பதில். அழகு நான் ஆல்ரெடி சென்டிமீட்டர் கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சென்டிமீட்டர் கியூப் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. பெருக்கல்றது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக பெருக்கணும், மற்றபடி ஃபார்முலா போட்டு அப்படியே கன சூப்பராக ஆன்சர் எழுதிருப்பேர்லாம். கேட்கப்பட்டது கூம்பின் கன அளவு, கூம்பின் கன அளவு வால்யூம் ஆஃப் அ கோன், எனக்கு ஃபார்முலா தெரியும். இதுதான் என்னுடைய ஃபார்முலா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஹெச்ன்றது உயரத்தை கொடுக்குது, உயரம் கேள்வியில் கொடுத்துட்டான், 105 கொடுத்துட்டான். ஆரம் நேரடியாக கொடுக்காம சுற்று அளவுன்னு கொடுத்துட்டான், இதோடைய அடிப்பகுதியுடைய சுற்றளவு. இது ஒரு வட்டமாக இருக்கிறதுனால சுற்றளவு 2πr ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ். அதிலேருந்து 6 மட்டும் எடுத்துக்கிட்டேன், எடுத்து போட்டு பர் நல்லா கவனி, எடுத்து போட்டு எதுவும் பண்ணல. 6க்கு பதில் கொடுத்தோம், ஹெச்சுக்கு மதிப்பு போட்டோம், கூட்டி பெருக்கிறோம், ஆன்சர் வந்திருக்குது. கவனமாக நீ எங்கே எங்கே பண்ணால் பெருக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க, ஏன்னா பெரிய பெரிய நம்பராக பெருக்குவோம், பெரிய பெரிய நம்பராக வகுப்போம். அதுதான் இந்த ப்ரோக்ராம் இந்த சம்மில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று, பட் ரொம்ப எளிமையாக கவனமாக பண்ண ஒரு அருமையான 5 மார்க் கேள்வி. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பை.